விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக பயன்பாடு இல்லாமல் உள்ள கட்டிடங்கள் இடிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் 104 கட்டிடங்கள் இதுவரை இடிக்கப்பட்டுள்ளதாகவும் சேதமடைந்த கட்டிடங்களை தகவல் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரயில்வேலில் வேலை வாங்கித் தருவதாக சுமார் 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக விருதுநகர் மாவட்ட பிஜேபி மேற்கு மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிஜேபி மாவட்ட தலைவர், அதாவது வந்து தற்போது அவர் தலைமறைவாக உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சியின் 25வது ஆண்டு நிறைவு மற்றும் வெள்ளி விழா நிகழ்ச்சி ஸ்ரீவில்லிபுத்து அருகே உள்ள அழகாவடி பகுதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மற்றும் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாநாட்டில் சிறப்புரையாற்றின கிருஷ்ணசாமி தொடர்ந்து திமுக அரசை வன்மையாக கடுமையாக பேசினார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருந்தது. மார்கழி மாத முதல் நாளை முன்னிட்டு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தொடர்ந்து மலைப்பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை என்பது விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பக்தர்கள் வருகை காரணமாக அங்கு பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வனத்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பின்னர் வனப்பகுதிக்குள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இருந்த போதிலும் வரும் நாட்களில் தடையை மீறி யாரும் வர வேண்டாம் எனவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் மேற்கு திருச்சிமலை பகுதிகளான சேத்தூர் வனப்பகுதியில் அடிக்கடி காட்டு யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து பலமுறை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாய தரப்பில் கோரிக்கை விடுக்கின்றனர். சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் விற்பவர்கள் மற்றும் பதுக்குவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி மற்றும் சாத்தூர் பகுதியில் சோதனையில் மேற்கொண்ட காவல்துறையினர் சுமார் 50 கிலோ அளவிலான புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் பாவாளி அருகே உள்ள கலைஞர் நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளனர். இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுமில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர். தொடர்ந்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து அதே பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்கழி மாத முதல் நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற்றது. குறிப்பாக சாத்தூர் வெங்கடாச்சலபதி கோயில், ராஜபாளையம் சொக்கோர் கோயில் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சிறப்பு பூஜை என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.